இப்பதாங்க கரெக்டா ஐபிஎல் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு டீமும் பிளே ஆஃப்க்கு போறதுக்காண்டி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரத்தை தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே சேஃபா இருக்கிறது ராஜஸ்தான் மட்டும் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மேட்சையுமே வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து 8 மேட்ச் வந்து விளையாண்டு 7 மேட்சை வந்து ஜெயிச்சு 14 பாயிண்ட்ல வந்திருக்காங்க. இப்பவே ராஜஸ்தான் வந்து பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இன்னும் 1 மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அஃபீஷியலா வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க. அதனால வந்து ராஜஸ்தானுக்கு இன்னும் 6 மேட்ச் வந்திருக்கு. அந்த 6 மேட்ச்ல வந்து ஒத்த மேட்ச்ல வந்து ஜெயிச்சு ஈஸியா பிளே ஆஃப்க்கு போயிட்டே வந்து இருப்பாங்கங்க. அடுத்து வந்து 3 டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேகேஆர், எஸ்ஆர்எச், லக்னோ, இவங்க 3 பேருமே வந்து 10 பாயிண்ட் எடுத்து ஒரே பாயிண்ட்ல வந்து இருக்காங்கங்க. இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அடுத்து வந்து 3 மேட்ச் வந்து வின் பண்ணணும். 3 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரோட தயவு இல்லாம ஈஸியா வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க. இப்ப எஸ்ஆர்எச், கேகேஆர் இந்த 2 டீமுக்கும் என்ன நிலைமை வந்திருக்குன்னா இனி அடுத்து வந்து இவங்களுக்கு 7 மேட்ச் வந்து இருக்கு. அடுத்து வரப்போற 7 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் வந்து வின் பண்ணா போதும், இவங்க 2 பேர் ஈஸியா வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க. ஆனா இதே லக்னோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து இனி அவங்களுக்கு 6 மேட்ச் தாங்க வந்து இருக்கு. அந்த 6 மேட்ச்ல அவங்க 3 மேட்ச் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா தான் அவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். இது வந்து இந்த 3 டீமோட நிலவரமா இருக்குங்க. இப்ப இதெல்லாம் சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம், இந்த டீமோட நிலவரமா முக்கியம், சிஎஸ்கே என்ன நிலைமையில இருக்கு அதை முதல் சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து கேட்கலாம். சிஎஸ்கே, குஜராத், டெல்லி இவங்க 3 பேருமே வந்து ஒரே பாயிண்ட், அதாவது 8 பாயிண்ட்ல வந்திருக்காங்க. இவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போகணும் அப்படின்னா அடுத்து வந்து 4 மேட்ச் வந்து வின் பண்ணணுங்க. 4 மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப் வந்து போக முடியும். இதுல சிஎஸ்கேக்கு வந்து என்ன நிலைமை வந்திருக்குன்னா அடுத்த 6 மேட்ச்ல வந்து 4 மேட்ச் வந்து ஜெயிச்சா வந்து போதும். ஆனா இதே டெல்லி, குஜராத்துக்குலாம் வந்து அடுத்த 5 மேட்ச்ல வந்து 4 மேட்ச் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் இவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். இது வந்து இந்த 3 டீமோட நிலவரமா வந்திருக்கு. உண்மையிலே மும்பையோட நிலைமை நினைச்சாதாங்க ரொம்ப பாவமா வந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அடுத்து வந்து 5 மேட்ச் வந்து ஜெயிக்கணும். 5 மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். இதுல அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இனி அடுத்து வந்து அவங்களுக்கு 6 மேட்ச் மட்டும்தான் வந்து விளையாட இருக்கு. அந்த 6 மேட்ச்ல வந்து 5 மேட்ச் வந்து ஜெயிக்கணும், ஒரே 1 மேட்ச் மட்டும்தான் வந்து தோக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து மும்பை இருக்கிற நிலைமையில இனிமேல் வரப்போற 5 மேட்சுமே ஜெயிப்பாங்களா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு. இப்ப அடுத்து பஞ்சாபோட நிலைமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு வந்து அடுத்த 6 மேட்ச் வந்து இருக்குங்க. இவங்க வந்து யாரோட தயவு இல்லாம பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இனி வரப்போற மேட்ச்ல ஒண்ணுல கூட தோக்காம எல்லாத்துலயுமே கண்டினியூஸா வின் பண்ணா மட்டும்தான் பஞ்சாப்னால வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். இதுல இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது ஆர்சிபி மட்டும்தாங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து இனி அடுத்த 6 மேட்ச் வந்து இருக்கு. அந்த 6 மேட்ச்லயுமே கண்டினியூஸா ஜெயிச்சு மத்த டீமும் இவங்களுக்கு தகுந்தாப்புல தோத்தா மட்டும்தான் ஆர்சிபினால பிளே ஆஃப் வந்து போக முடியும். ஆனா உண்மையிலே இப்ப ஆர்சிபி இருக்கிற நிலைமையை பார்த்தா இனி வரப்போற 6 மேட்சையுமே வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்றதே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மோசமான பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் கன்ஃபார்மா பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆர்சிபி இந்த ஐபிஎல் விட்டே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இனி ஏதாவது வந்து மிராக்கள் நடந்தா மட்டும்தான் ஆர்சிபினால பிளே ஆஃப் வந்து போக முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்சஸ்ல வந்து மத்த டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த 4 டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.